கொத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 44,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எலிசத்திரம் அணைக்கட்டு தளவனூர் அணைக்கட்டு சேதமடைந்ததால் ஆற்று நீர் முழுவதும் கடலுக்கு செல்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? பாலா, விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர் கனமழை பெய்து வந்தது. மேலும் காத்தனூர் அலையிலிருந்து 44,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்து அந்த பகுதியில் வந்து குவிந்துட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதான அணைக்கட்டுகளாக எலிசத்திரம் அணைக்கட்டு மற்றும் தலவானூர் அணைக்கட்டுகள் வந்து இருந்தது. தற்போது இந்த இரண்டு அணைக்கட்டுகளுமே முழுமையாக சேதமடைந்துள்ளதால வந்து இந்த வரக்கூடிய 44,000 கனஅடி தண்ணீர் வந்து கேட்க முடியாத ஒரு சூழல் வந்து இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர் அனைத்துமே வந்து கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை உள்ளது. பல குணாநிதி, இந்த அதிகப்படியான அளவு தண்ணீர் வந்து கிராமங்களுக்குள் புகாதவாறு எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா? பாலா, இந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அதனுடைய கரையோர கிராமங்கள் வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஊருக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா மழை நீர் புகுந்திருக்கு, கால்நடைகள் சேதமடைந்திருக்கு. இந்த மாதிரி வந்து பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. பயிர்கள் எல்லாம் வந்து தற்போது தண்ணீர்ல வந்து மூழ்கிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்திருக்கிறது. இருப்பினும் வந்து அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், கிராம மக்களில் விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளால வந்து இது சேதம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். இருப்பினும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளப்பெருக்கால வந்து கரையோர கிராமங்கள் வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது மாறா. மேலும் பொதுமக்கள் வந்து அந்த ஆற்று பகுதிக்கு வந்து இருக்கக்கூடிய தென்பெண்ணை அந்த எலிசத்திரம் அணைக்கட்டு மற்றும் தலவானூர் அணைக்கட்டு மற்றும் பிடாக்கம் பகுதியில் உள்ள பாலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் வந்து தொடர்ந்து வந்து குவிந்து அந்த தண்ணீர் செல்வதை வந்து பார்ப்பதற்காக வந்து வந்துட்டே இருக்காங்க. பல குணாநிதி, எத்தனை கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது, அது பற்றிய விவரங்களை பதிவு செய்ய? பாலா, விழுப்புரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா திருக்கோயிலூர் தொடங்கி இது விழுப்புரம் தலவானூர் வழி வரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த நதி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பாயுது. இந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய 100க்கணக்கான கிராமங்கள் வந்து இந்த தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு இரு கரைகளும் தொட்டு தண்ணீர் செல்வதால கரையோரங்கள் ஏற்கனவே பலவீனமாக இருந்த சூழல்ல தற்போது கரைகளை வந்து உடைத்து கொண்டு தண்ணீர் பார்த்தீங்கன்னா விளைநிலங்களில் புகுந்திருக்கு. கிராமங்களில் வந்து குடியிருப்புகளை வந்து சூழ்ந்திருக்கு. அதனால வந்து கரையோர கிராமங்கள் இதுல வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து இப்போ தடுப்பணைகள் வந்து இதுல வந்து சேதமடைந்தது மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா தண்ணீர் தேக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு தடுப்பணைகளுமே வந்து இப்போ சேதமடைஞ்சிருக்கிறதால இது விவசாயிகளை வந்து கவலையில் ஆழ்த்திருக்கு. தண்ணீர் பல ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் வந்தும் இந்த தண்ணீர் பயன் இல்லாமல் போயிடுமான வந்து விவசாயிகள் வந்து அச்சத்தில் இருக்காங்க. பல சாத்தனூர் அணையிலிருந்து 44,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிக்கு செல்லவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. செய்திகளில் அடுத்து வருவது, பனிமூட்டத்தால் பகலிலேயே முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்லும் வாகனங்கள், விவரமறியலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.